வர முடியாமல் இருக்க முடியாது. வர முடியவில்லை என்றால் அவர்கள் இங்கே வரவழைப்பதற்கான ஏற்பாடுகளையும் இன்றைக்கு துறை ரீதியாக செய்ய இருக்கிறோம். நாங்கள் சொல்லுவது 100% விடுபட்டு போகாமல் இருப்பதற்காகத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஏறத்தாழ இந்த முகாமில் மட்டும் 2000 மேற்பட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்தந்த பகுதியிலே அவர்களுக்கு வருவதற்கு வசதியாகத்தான், ஓரிடத்திலே மட்டுமல்லாமல் எந்தெந்த பகுதியிலே அவர்களுக்கு வருவதற்கு வசதியாக இருக்குமோ அந்தந்த பகுதியிலேயே இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக, ஏனால் இது ஒரே நாளில் நடக்கவில்லை, 3 நாட்கள் ஒரு தொகுதியிலே நடைபெறுகிறது. அது அந்தந்த பகுதியில் வரக்கூடியவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அது சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்குரிய பலன் முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த போலி பதிவை ரத்து செய்யக்கூடிய திட்டம் என்பது முதலமைச்சர் அவர்களால் சட்டமன்றத்தில் வைத்து அது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய பரிந்துரையின் பேரில் இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு அந்த இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்திய பதிவுச் சட்டம் 1908 மாற்றம் கொண்டு வந்து இன்றைக்கு அதிகாரிகளே, பதிவுத்துறையினுடைய அதிகாரிகளே போலியாக பதிவிடக்கூடிய பத்திரங்களை ரத்து செய்து அந்த நில உரிமையாளரிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இதிலையும் ஒரு முன்னோடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் அறிவித்தவுடன் 5 நபர்களுக்கு இன்றைக்கு திரைப்பட உலகிலே மிக பிரபலமாக இருந்த வாணிஸ்ரீ அம்மையார் அவர்களுக்கு 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்தை மீட்டு அவரோடு மேலும் 4 பேர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த திட்டம் நேற்றிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இனி பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் அந்த துறையினுடைய சார்பிலே எந்த பகுதியில் இருக்கிறதோ அந்த பதிவுத்துறையினுடைய அதிகாரியிடத்திலே கொடுக்கிற பட்சத்தில் அது ஆய்வு செய்யப்பட்டு அதற்குரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள். எனவே இதன் மூலமாக இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு திட்டம் என்பது இது முன்னோடி திட்டம். இந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் நேற்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறார்கள். நிச்சயமாக போலி பொதுவை 100% தவிர்ப்பதற்கான ஏற்பாடை நேற்று துவங்கியிருக்கிறார்கள். மீறி யாராவது போலி பதிவை பதிந்தால் அவர்கள் மீது அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கும் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கூடுதலாக யாரும் இதற்கு அணுகியிருக்காங்களா? இனிமே வரும் இல்லை சார், நீங்கள் நேற்று கொடுத்துருக்கோம், அது போக வேறு யாரும் அணுகியிருக்காங்களா? நிச்சயமாக அந்தந்த துறை நம்முடைய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பதிவுத்துறை அதிகாரி இடத்திலே அணுகியிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன்.